நாடக உலகத்தில் நடிகனாக பிறந்துடலாம், பக்கமில் கலைஞனாக மட்டும் பெறக்கூடாது. உண்மையிலேயே அவங்க வழி, அவங்க உழைப்பு எனக்கு தான் தெரியும். ஏன்னா என் தம்பி வெங்கடேஸ்வரன் ஒரு திறமையான பாடகன், லேசான மிருதங்க பக்கமெல்லாம் எல்லாருமே வாசிக்க முடியாது போ. அவ்வளோ ஞானமான என் தம்பி, இந்த நாலு பேர்த்துக்கு ஒரு கைதட்டு. முத்துச்சிரிப்பி அண்ணே சூப்பர் சிங்கருக்கு போச்சு, நான் தான் மேடை மேடைக்கு அப்பயே சொன்னேன், என் தம்பி வருகின்ற சீசனில் விஜய் டிவி சூப்பர் சிங்கரில் பாடுவார் வெங்கடேஸ்வரன். நல்லா இருக்கணும் எல்லாருமே. இந்த உலகத்தில் அடுத்தரவை பற்றி பெருமையாக சொல்கிறது ஒரு சில ஆள் தான். மற்ற ஆள் அடுத்தவ நல்லா வாழ்ந்துட்டான்னா கேரளா ஆந்திரா இங்கே போய் 12,000-13,000 தகடு அவனுக்குள்ள ஒருத்தர் வருவேன். 13,000 வேலை செய்யாது, 2-7 லட்சத்துக்கு ஒன்று இருக்குது வச்சிங்கன்னா குடும்பத்தோடு செத்து போவாங்க, அதை வாங்கிட்டு வந்துடுவேன். வாழ பொறுக்காத உலகத்தில் நம்மளாம் இருக்கோம், போட்டி போடலாம் போறாமல் கூடாது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே நான் உட்காந்துருக்க ஆளு கொஞ்சம் பிறண்டு அப்படி உட்காருங்களே. அவர் சொன்னது நான் தான், மேடைக்கு வெளியே நீ அண்ணே நான் தம்பி. ஏன் சிரிக்கிறீங்க? நீ எந்திரிச்சு வீட்டு போடா. அண்ணே அழுகிறேன், தம்பி சிரிக்கிறேன்னு கேட்குறேன். மேடையில் நான் வசனம் மறந்து வச்சுடா, யோசிச்சு யோசிச்சு பேசுவோம். சின்ன வயசில் இப்போ வந்தாரே இனிமையாக பாடின ஒரு நாதகான பேரரசு வெங்கடேஸ்வரன், 15 வருஷத்துக்கு முன்னாடி ஏன்ட்ட நீ நிற்க மாட்டேன். குருவி ரொட்டி வாங்கிட்டு வா, பலூன் வாங்கிட்டு வான்னு சொல்லுவேன் ஊரில். உனக்காக பலூன் வாங்கிட்டு வருவேன், குத்தி குத்தி உடச்சி போடுவேன் விரலுக்குள்ளே பழுவனை உள்ளே விட்டு, உறிஞ்சு முட்டை ஓட்டி என் தலையிலேயே நங்கு நங்குன்னு உடச்சி உடச்சி உன்னை சிரிப்பு காட்டுவேன். அப்படியேப்பட்ட இந்த அண்ணனை நீ கோமாளி நாய். தம்பி நீ அரைஞ்சூரி ஒரு அளவு தான் அப்படி நான் சத்தியகிருத்தியவன் அரிச்சிருந்துறேன். நாரதரை சந்திக்கும் போது என்ன நடக்கும்னு எனக்கு அது வரிச்சு ஒரு பழனியப்பே தாத்தாவை சந்திச்சேனா, புதுக்கோட்டை எங்க அண்ணே முத்தப்பா, அள்ளிநகரம் ஆதி நாராயணே, மதுரை ஆறுமுகம், நீங்க எல்லாரும் நாடகத்துக்கு வந்து கேதம் சொல்ல வந்தீங்களாப்பா. ஆனால் இன்றைய நாடக உலகத்தில் ஒரு திறமையான பாட்டுக்காரர் யாருன்னா மதுரையில் நான் ரசித்தேன், சேரவி சித்தப்பா. அதுக்கப்புறம் என் தம்பி வெங்கடேஸ்வரன் தான். இன்னும் திறமையான இருக்காங்க, நான் ரசிகராக இருக்கிற ஆளை சொல்லணும்லப்பா. இல்லை இல்லை, நீதிபதி பாடுவார், பாடுற பாட்டம்லாம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி. நீதிமணியா? நீதிமணின்னு ஒரு நாரதர், நல்ல பையன், பாட வந்து யாருப்பா ஐயாவும் இல்லை பாடினார் போ. ஆனால் என் தம்பி தான் நீதிமணி, அவன் பாடுற பாட்டு பூரா நான் கேட்டதில்லை இது வரைக்கும். பழைய பாட்டு பூ நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்தது. சாமியாரை சந்திக்கிறேன், இரு கெவுளி கத்தட்டும், கேவலி கிழக்கு அடிச்சாதே கூப்பிடு. கிழக்கு எதுடா அதில்? பயப்படா போல நம்மள்ட.
கொடுத்துரு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா பிளாக்ல சரக்கு கொட்டுவார். எங்க ஊர்ல கருப்பு சாமி அவன் பேர் பட்ட பேர் சார்லி சாப்பிளின்னு கூப்பிடுவோம். ஓட்டுற பேர் எந்த சாப்பிளே ஒரு சாப்பிளின் இல்லை. யாரு நீங்க? என்னது யாருங்க நீங்க? போயிட்டு ஏ போயிட்டு வந்துடணும். நீங்க வாட்டு வீட்டுக்கு போயிடாதியப்பா, ஒண்ணுக்கு வந்துட்டு வாங்கப்பா. மனிதன் எப்பொழுது தன்னை உணர்கிறான்னா, தன்னை உணரும் பொழுதுதான் தெய்வம் மனுஷன். ஆனா ஒரு திறமையானவர்களுக்கு என்ன தெரியுமா? நான் திறமையானவன் வெளியில் போய் சொல்ல மாட்டான். ஒரு புத்திமான், நான் மிகப்பெரிய புத்திசாலின்னு போய் தன்னைத்தானே வெளியில் விளம்பரப்படுத்திக்க மாட்டான். ஒரு வள்ளல், ஈகை குணம் கொண்டவன், நான் யார் வந்து எதை கேட்டாலும் நான் செய்வேன் அப்படின்னு தன்னைத்தானே வெளியில் விளம்பரப்படுத்திக்க மாட்டான். அது மாதிரி இந்த ஒரு உண்மை, இந்த நாடு எப்படி கெட்டு நாசமா போச்சுன்னு பாருங்க. சொல்றது சரிதாப்பா, ஆனா அந்த அகோரி கலையரசே, இந்த சிபி முத்துலாம் மொத்த தமிழனுடைய கவனத்தை ஈர்த்தாங்க பாத்தியா, பெரிய ஆளு தான். அதே பெரிய இந்த உலகம் ரெண்டு ஞானமான அறிவாளிகளுக்கு இங்க வேலை இல்ல போய் பாருங்க. இந்த உலகம் ரெண்டு பேர்த்த எப்பொழுதுமே கூர்ந்து கவனிக்கும். ரெண்டு பேரும் இந்த உலகம் எப்பவுமே மறக்காது. ஒன்று ரொம்ப நல்ல வழியில வாழ்ற ஒருத்தன், இன்னொன்னு இருக்கிற அயோக்கியத்தனம் முள்ள மாதிரித்தனம் அனைத்தையும் பண்றவன். ரெண்டு பேரும் இந்த உலகம் எப்பொழுதுமே மறக்காது. ஏன்னா வாழ்றதுக்கு எடுத்துக்காட்டா ஒருத்தர் சொல்றோம்னா, நல்ல மனுஷன் வர மாதிரி வாழறியா வாழ்ந்தா. இந்த ராதாகிருஷ்ணன் ஒருத்தைய அந்த நாடகத்துறையில் இருந்தாலும் மற்றவங்களுக்கு உதவணுன்ற அந்த நல்ல எண்ணத்தோட, தன்னால் முடிஞ்சதான் பிறரிடிருந்து வாங்கி பிறருக்கு செய்யணுங்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல, அப்படின்னு அப்படி ஒருத்த வாழ்ந்தாயா அவனை மாதிரி வாழணும்யா அப்படின்னு சொல்லணும். அப்போ இன்னொரு வகையில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஐயோ அவனா, அவனை மாதிரி வாழவே கூடாது. உதாரணமாக ராமன்ற பேர் இருக்கிற வரைக்கும், மன்னிக்கணும், ராவணன்கிற பேர் இருக்கிற வரைக்கும் ராமன்ற பேர் இருக்கும், சூரபத்மன்ற பேர் இருக்கிற வரையும் முருகப்பெருமான்ற பேர் இருக்கும் இருக்கும், அசுரர்கள்ங்கிற பேர் இருக்கிற வரையும் தேவர்கள்ங்கிற பேர் எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த உலக ரெண்டு பேர்த்தையும் எப்பொழுதுமே மறக்காது. ஒன்று நல்லவனை, இன்னொன்று கெட்டவனை. இப்போ என்னையும் மறக்காது, உன்னையும் மறக்காது. ஏன் ரூட் மாறி வந்துட்டோமா? நான் நல்லவன் அதனால என்னையும் மறக்காது, நீனும் நல்லவன் அதனால மறக்காது. இந்த சொன்ன சொல்ல நாலு பேர் இருந்தா வண்டி எங்க நிப்பாட்டணும்னு பார்க்க போறாங்க என் தம்பி. சரி அதெல்லாம் இருக்கட்டும், உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை, உங்களை மாதிரி நான் வெட்டி போய கிடையாது. சரி சரியா, அப்போ போய் நான் காப்பி வாங்கிட்டு வருவா, போயிட்டு வாங்கிட்டு வா. சரி நல்ல வேலை. கதா பாத்திரம், பாத்திரம் என்ன பாத்திரம்? யார் ஐயம் பூசுறானோ அவன் பாத்திரம் இருந்தேன். அது இல்லையா கதா பாத்திரம், என்ன பாத்திரம்? காவலாளி. யார் நீங்க? ஆமா காவலாளி. பேர் என்னவோ? பேரு வந்து சொல்ல மாட்டேன். ஏன்? இன்னைக்கு எங்க அப்பத்த வயசுக்கு வந்த நாள். வைத்தார்களே அந்த பத்திரிகை, அந்த நாளா இல்ல விழா வச்ச நாளா? அந்த நாள் வந்து ஐயா அப்ப ஓடி இருக்காரு எடுக்க. அதுக்குள்ள அது எப்படி உங்க அப்பதான் வயசுக்கு வரும் போதே உங்க ஐயா போய் எடுத்துட்டாரு? அத்த மக என்ன சொல்றான் பாரு, அவனை நாடகத்துக்கு வந்தாங்களா குற்றாலம் வந்தாங்களா? என் மகளை பாரு. உங்க பேர்? அப்பா இருக்காருல்ல, அதான் அப்பாவோட வா. தீபாவளி வந்துருச்சு பாப்போம். அவரு மெடிக்கல்ல தூக்க மாத்திரை வாங்க வந்திருக்கேன். மத்த ஜாமியார்ட்ட பேசலாம், அவர் மோசமான ஆளு போயிரு. ஆமாங்க, பல மாசமா தான் இருக்கீங்க. வாங்க ஐயா. நான் கூட ஒரு கோமாளி பையன், எங்க அண்ணே வந்து பைத்தியக்கார பையலா. என்ன என்ன சொல்ற? இல்ல ஏய்,
அந்த பாடி என்ன ஒரு நாளைக்கு ஸ்கேன் எடுக்கணும்யா? ஐயா நீங்க எல்லாத்தையும் நீ என்ன சொல்லி விட்டு நீங்க அடிக்கிறீங்க சத்து சத்து இப்பவும் பாரி அவன. சொல்ல முடியாது. நல்ல பேரா இருக்கு சொல்ல முடியாது. உங்க அப்பா பேரு? வேலிமலை சாரல் பெரிய வேலிமலை சார். அப்புறம் வேலிமலை சாரல் என்ன பொருள்? பொருள் கசகச ரூபா. என்றால் உங்களை போன்ற முனிவர்கள் அப்படி சொல்லி அந்த இடத்துக்கு நீங்க வரலாம். நாங்க என்ன மசத்துக்கு வந்தோம்னு கேட்டேன். அண்ணே நம்ம கிளம்புற நல்லது வெட்டுக்குத்தாய் போவோம். அவர் வந்து ஆள் முறைக்கிற பார்த்தா எனக்கு தெரியாது. ஆனா எப்பேற்பட்ட ஆலயம் மால் அவசியப்படுத்திடுவாப்ல. இது யார் எப்பேற்பட்ட ஆலயம் இருந்தாலும் சரி, சூடு இல்ல சொரணம் இல்ல. யாருக்கு இந்த அவன் தான் இந்த ஆள் ரெண்டு கார மாப்பிள்ள எங்களுக்கு எதிரி நம்மளுக்கெல்லாம் சூடு சொன்னா போயிடலாம். கேக்குறேன் எதுக்கு வந்து ரெண்டு பேரும் புடுங்குறதுக்கு வந்தோம். அது அருமையான வேலை உங்களுக்கு. அதைத்தான் செய்யுங்க அதைத்தான் செய்யுங்கிறேன். ரொம்ப அருமையான வேலை உங்க ரெண்டு பேருக்கும். யாருன்னு தெரியுமா? என்னைய உங்களும் தெரியாதா? என்னையா நீ தெரியாதுங்கிற என்னமோ தெரியுங்கிறாப்புல. எனக்கு இதில் ஒன்று தெரியும். போடா ஏன் ரெண்டு கண்ணு குருடா தெரியல என்ற பெண்ணுக்கு தடவிக்கிட்ட பேசுறா கேட போல. அது நல்லா தெரியுது. அறிவு மண்டையில கொண்டு போட்டுருக்காரு. இந்த என்னமா வென்ன? சரி ஐயா இவ்வளவு அறிவா பேசுறீங்கள? சோத்துக்கு என்ன பண்றீங்க? சோத்த திங்கறதுல சோத்த விட்டுட்டு நல்ல வேலை. எங்க அவன்கிட்ட கேட்காதீங்க. அவன் பாட்டுக்கு படக்குன்னு பேசி போடுவேன். ஏன் அப்படி? ஏன் வாயா என்ன போட்டு
அருமையான பிள்ளையா இருக்கா, அவரை போய் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். பாரியா எவ்வளவு பவ்யமா இருக்காரு பாரியா, என்னங்க பெரியா மீசதான் பெருசா இருக்கு, முகம் அப்படியே பால் குடிக்கிற முஞ்சு மாதிரியே, உடம்புக்கு இந்த மீசு எல்லாம் தேவையில்லாது, கொட்டி பால் குடிக்கிற ஆள் மாதிரி இருக்காரியா பா, எப்படி எவ்வளவு பவ்யமா இருக்காப்ல பாரியா, பால் குடிச்ச இப்ப குடுக்க மாட்டேறாங்க. அவன் எதை சொல்றான் தெரியுமா, எதையா சொல்றேன் பாத்தீங்களா, எப்படி அடைச்சு விட்டான். வேலிமலை சார் யாவனா மேலூர் இருக்கிறது இல்லையா? ஆமா மேலூர் வாங்க தெரியாம பேசிட்ட மேலூர் சொல்றோம் பெரிய என்ன பண்றீங்க, காவல் இருக்கீங்களா? நாரத மகரிஷி என்று அழைப்பார்கள். உண்மையாவே பிறரை சிரிக்க வைப்பவர்கள் தெய்வத்திற்கு சமம், உண்மை. ஏன்னா இந்த நாடக மேடைக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கும் பொழுது நடிகர்கள் மனதிலோ பார்க்கக்கூடிய ரசிகர்களுடைய மனதிலோ எவ்வளவோ வேதனைகளும் வீட்டில் இருக்கிற சூழ்நிலைகளும் எல்லாமும் இருக்கும். எல்லாருமே வந்து நல்ல மனநிலையில் சந்தோஷமாகவே இருப்போங்கிறது இல்லை, சந்தோஷமாக இருக்கணும் இறைவனுடைய அருளால் நான் அப்படி சொல்கிறேன்றது இல்லை, ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு மன சஞ்சலம் சின்னதாவது இருக்கும். ஆனால் அதையெல்லாம் கடந்து இருக்கின்றவர்களை அதை மறந்து சிரிக்க வைக்கிறீங்கல்ல, கடவுள் உங்களை உண்மையாகவே நல்லா வச்சுப்பார், ரொம்ப நல்லா வச்சுப்பார். நீண்ட ஆயுளோடு நீடித்த செல்வத்தோடு நிலையாக வாழணும். சரி கூப்பிடுங்க அடுத்தால. என் ஆள் ஒன்று இருக்குங்க, ரெண்டு பேர் இருக்கியா ஒரு ஆள் இருக்கீங்க? அடுத்த என் பொண்டாட்டி தான் வாடகைக்கு எடுத்து வந்திருக்கேன் அஞ்சரை வரைக்கும். அண்ணே அந்த பிள்ளைய அழைச்சிட்டு வான, அழுத்துறாரு என்ன அழைச்சிட்டாங்கடா, இது தெரியாதாடா உன்னோட பெரிய இதாத்தான் இருக்கு, அழைச்சிட்டாங்கடா கூட்டியாந்து விடுங்கடான்றாரு. ஏய் நான் 19 வருஷமா எனக்குன்னு ஒரு பேர் இருக்குடா, போடா அங்கிட்டு. அண்ணே என் மூஞ்சில முடிக்கா, நீ வண்டியில் வராங்க. அவங்க இந்த பிள்ளை ஆளு சாமி வலுவாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஒரு 8,500 பேசுவோம், ஆளுக்கு 3,000, அந்த பிள்ளைகிட்ட ஒரு 2,000, கலைமணிக்கு கூட ஒரு 500 வேணாமா? வேணாமா கண்ணே ஒரு நாளும் பிரியாத எப்பிறவி, இன்று பிரிந்தோமடா அண்ணன் தம்பி, இவன் திருந்தே மாட்டான், எங்க வாய வைக்கிறான்?
அடி என்னங்க நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கிறார். அப்பயே யார் இருந்தாலும் நாலு யாரு இது செய்தி வீடு கம்பெனில வேலை பார்க்கறாரு. என்னது பேப்பர் கம்பெனில வேலை பார்க்கறாளா? இவர்தான் நம்ம பாடி. அடியப்பா பாடியே இல்ல பாடி. 70 வயசுல நான் எப்படி இருப்பேன்றத ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். எத்தனை வயசுல? 70 வயசுலயா? சோளக்காட்டு பொம்மையாட்டம். யா சரி சாமியை கூப்பிடுங்க. வேற இருக்கு சாமி. நீ கடிச்சு என்ன சொல்றிய கூட்டத்திலே கோயில் பூரா யாரை இங்கு தேடுதம்மா கொலுசு சத்தம் கேட்கிடுக்கிடு குமரி பொண்ணு பார்க்கிடே ஓடி வெண்ணறடிக்கிது வெண்ணறடிக்கிது கூட்டத்திலே கோயில் பூரா யாரை இங்கு தேடுதம்மா கூட்டத்திலே கோயில் பூரா
என்னடா கலைமணி, இது என்னடா வலி வாங்குற மாதிரி என்னடா வந்து நீங்கெல்லாம் இருக்கீங்க நம்பி வர்றேன். என்னடா பொம்பளை அடிக்க விட்டு அடிக்க வர்றீங்க? தங்கச்சி வேற கோனே சீக்கிரிய மாதிரி ரொம்ப படுத்துறாக்கல. ஏ சரி, ஒவ்வொரு அண்ணே ஒவ்வொரு ஆளாக போகப்படாதுண்ணே, ஒத்தப்பட ஆகாது. கிளம்புனா 65 வரை 70 80 ஆனால் ஒன்று
இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கிறார். நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கிறாரா? நல்லா பாத்தீங்களா? பாத்தியதா? இல்லனா சில நேரங்கள்ல நாரதர்னு சொல்லுவாங்க. ஆனா நாரதருக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனா இன்னைக்கு நாரதர் வந்திருக்கிறாரு அப்படின்றீங்க. அவருக்கும் நாரதருக்கு சம்பந்தம் இருக்கா? இல்ல வந்திருக்கிறது நாரதர் தானா? நாரதர் தான். நாரதர் தான். எப்படி சொல்றீங்க? பைக்கில இருந்து விழுந்து அரைச்ச தலும்பு இருக்கு. வாழ்க்கையில கவனம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வாழ்க்கையில கவனம் அப்படின்றது ஒன்று இருந்தாதான் வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படின்ற ஒன்று இருக்கும். ஆனா உங்களுடைய கவனத்திற்கு இன்னும் முன்னேற்றம், எங்களுடைய ரணகாலியுடைய அருணால இன்னும் முன்னேற்றம் அடைவீர்கள். என்ன அந்த நாரதரை அழையுங்கள், சந்திக்கணும் ஆர்வத்தோட பாருங்கள். பார்க்காத நபர வாழ்க்கையில சந்திக்கிறோம், சந்திக்காத நபர வாழ்க்கையில சந்திக்கிறோம். அவங்களுக்கு வரவேற்பு எப்படி என்றால் புண்ணியமே ஒரு வாகிய மொழிகள் புனத்தில் எழுந்தருளும்.